செலக்டிவ் ட்ரெய்லருக்கு அதிக டிஸ்லைக்குகள் கிடைச்சதை பார்த்த மீரா மிதுன் விரைவிலேயே விஜய் அண்ட் சூர்யாவுக்கும் இதே நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரியா தெரிவிச்சிருக்கிறாங்க. மகேஷ் பட் இயக்கத்துல அவரோட மகள்கள் பூஜா, அலியா, சஞ்சய் தத், ஆதித்யா ராய் கபூர் உள்ளிட்டோர் நடித்துள்ள செலக்டிவ் படத்தோட ட்ரெய்லர் வெளியாச்சு. அந்த ட்ரெய்லரை லைக் பண்றவங்களை விடவும் டிஸ்லைக் பண்ணவங்க தான் அதிகம். இந்தியாவிலேயே யூடியூப்ல வெளியான 24 மணி நேரத்துல அதிக டிஸ்லைக்குகளை வாங்கின ஒரு வீடியோ செலக்டிவ் ட்ரெய்லர் தான். வாரிசுகளை வச்சு படம் எடுக்கிறவங்களுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காகவே இப்படி செய்துள்ளதா பலருமே தெரிவிச்சிருந்தாங்க. செலக்டிவ் ட்ரெய்லருக்கு கிடைத்துள்ள டிஸ்லைக்குகள் குறித்து தான் பலருமே சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில செலக்டிவ் ட்ரெய்லருக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்த மீரா மிதுன் ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செலக்டிவ் டிஸ்லைக் ஹேஷ்டாக் குட் ஜாப், விரைவிலேயே சூர்யா அண்ட் விஜயோட ட்ரெய்லர்களுக்கும் தமிழகத்துல இதே நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரியா தெரிவிச்சிருக்கிறாங்க. மகேஷ் பாபுவோட சவாலை ஏற்று விஜய் தன்னோட தோட்டத்துல மரக்கன்று நட்டு வச்சது குறித்து மீரா தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில அம்பானி சங்கரோட புகைப்படத்தை வெளியிட்டு மீரா மிதுன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் தமிழகத்துல ஒவ்வொரு வாரமும் மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறாரு. இவரும் சினிமா துறையை சேர்ந்தவர் தான். இதுதான் சமூக அக்கறை. விஜய் போல வில்லாவில் மரக்கன்று நட்டு வச்சு கையில பீர் பாட்டில் வச்சிருக்கிறது போல போஸ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரியா தெரிவிச்சிருக்கிறாங்க. மீரா மிதுனோட ட்வீட்டுகளை பார்த்த விஜய் ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க பெரிய பத்தினி, சாபம் விட்டா நடந்து போயிடும். விஜய் அண்ணா பட ட்ரெய்லருக்கு லைக்குகள் தான் அதிகமாக வரும். 24 மணி நேரமும் ட்விட்டர்லையே இருக்கிறதுல இருந்து உங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. தமிழகம் வேண்டாம் அப்படின்னு மும்பைக்கு ஓடி போனவங்க எதுக்காக மறுபடியும் எங்களோட மாநிலத்தை பற்றி பேசணும்? இனியும் விஜய் அண்ணா பற்றியே விமர்சிச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரியா தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜயோட தீவிர ரசிகரான பாலா குடும்ப பிரச்சனை காரணமா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு ட்வீட்டை பார்த்த மீரா மிதுன் விஜய விளாசி இருக்கிறாங்க. என்ன திட்டுறது தீர்வாகாது, விஜய் ரசிகர் 2 நாட்களுக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருக்கிறாரு. தலைவன் அப்படின்னு சொல்லப்படுற விஜயோ, விஜய் மக்கள் இயக்க தலைவர்களோ இதை கண்டுக்கவே இல்லை. அவங்க என்ன திட்டுறதுல பிஸியா இருந்ததுனால இதை மறந்துட்டாங்க. ஆர்ஐபி பாலா அப்படிங்கிற மாதிரியா ட்வீட் போட்டிருந்தாங்க மீரா மிதுன். நாங்களோ பாலா இப்படி அவசரப்பட்டுட்டாரே அப்படின்னு கவலையில இருக்கோம், சும்மா சும்மா சீண்டி பார்க்க வேணாம். ஒருத்தரோட மனவேதனை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். நீங்க அதை வச்சு விளம்பரம் தேட பாக்குறீங்க. இதுல இருந்தே உங்களோட கேவலமான குணம் எல்லாருக்கும் தெரியுது. உங்க வீட்டுல யாராச்சும் இறந்தாலும் விஜயநாதா விஜயண்ணாவை தான் குறை சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரியா மீரா மிதுனை சாடி இருக்கிறாங்க.